ட்ரீம் மேக்கர்ஸ் ரிட்டர்மென்ட் நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஏன் இந்த கோடானு கோடி நமஸ்காரம் சொல்றேன்னா, நீங்கள் அனைவருமே என் அன்புக்கு பாத்திரமானவர்கள். அதனால தான் சொல்லுகிறேன் கோடானு கோடி நமஸ்காரம். எது பணம் என்பது நாம் ஓடி 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 சம்பாதிக்கிறோம், மனதை ஓடி ஓடி சம்பாதிக்க முடியாது. நல்லது சொன்னால்தான் சம்பாதிக்க முடியும். அதனால தான் உங்களுடைய மனது அத்தனையுமே அனைத்தையுமே நான் சம்பாதித்திருக்கிறேன். அதனால் உங்கள் அனைவருக்கும் அடியின் கோவிந்த பட்டரின் திரும்பவும் ஒரு கோடானு கோடி நமஸ்காரம். அடுத்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயம், எனக்கு தெரியும் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னுடைய வீடியோ உங்களுடைய இதயத்தை டச் பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமே, தப்பாக செய்து விட்டேனால் இனிமே திருத்திக் கொள்ளணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறது, என்றுமே இருக்கும். உங்களை தவறு செய்வதற்கு நான் என்றும் அனுமதிக்கவே மாட்டேன். நல்லது மட்டுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த சாஸ்திர சம்பிரதாயம் என்ன தெரியுமா? உறவினர் வீடுகளுக்கும் நண்பர் வீடுகளுக்கும் செல்லும் பொழுது இந்த பொருளை தயவு செய்து எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். என்னங்க அது? கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? என்ன பொருளை இவர் சொல்ல போறார்? ஏன் எடுத்துட்டு போக கூடாது? புளிப்பு சம்பந்தமான பொருளை வாங்கி கொண்டு செல்லாதீர்கள். ஏன், எதுக்காக உறவினரை நாம் பார்க்க போகிறோம், எதற்காக நண்பர்களை பார்க்க போகிறோம்? நம்மளுடைய உறவானது மேன்மேலும் வளர வேண்டும் என்று தானே. உறவினர்களும் நண்பர்களும் நமக்கு வலதுகை இடதுகை போல, ஒரு உயிர் போல, ரைட்டா? நாம் நொடித்து விட்டால் ஓடி வருவது முதல்ல நண்பர்கள் வருவாங்க, பின்னாடி உறவினர்கள் வருவாங்க. கண்டிப்பா சில பேர்லாம் எனக்கு உறவே வேண்டான்னு சொல்றோம். அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, வாழ முடியாது. சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல், அதுல அமைதியா கடலும் போகும் அலையும் வீசும். ரெண்டும் உண்டு இல்ல? கடல் வந்து எனக்கு அலையே வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. அத சில பெரியவங்க சொல்லுவாங்க, உறவினர்கள் வந்து அழ அழ சொல்லுவார்கள், சில பேர் வந்து சிரிக்க சிரிக்க சொல்லுவார்கள் சொல்லுவாங்க. நாம கஷ்டப்பட்டா உண்மைதான், நம்மை கை தூக்கி விடுவதற்கு நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் இல்ல, நான் தனியால், நான் தனிமரம். நிச்சயமா யாராலையும் தனியாளாகவோ தனிமரமாகவோ வளரவே முடியாது, உண்மைதானே? நாம் வளர்வதற்கு ஒரு ஏணி வேண்டும். அந்த ஏணி மேல நம்ம ஏறிட்டே இருக்கோம், நமக்கு அடுத்தது பின்னாடி ஒரு ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. நாம் வளர வளர வேற ஒருத்தரை நாம் வளர்த்து கொண்டே இருப்போம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்போ உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி நமக்கு தேவையானவர்கள் தான், தேவை அல்லாதவர்கள் யாருமே கிடையாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, எதிரிகளையும் நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் வாழ்க்கை. இப்போ நமக்கு உறவினர்களும் தேவை நண்பர்களும் தேவை, இவர்கள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக இருக்க, ஏதாவது ஒரு கஷ்டங்க திடீர்னு என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டு இருப்போம், வீட்டுல கால் பண்ணுவாங்க, ஐயா குழந்தை குடம் சரில ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு. அப்ப நம்ம முதல்ல தேடக்கூடியது யார் தெரியுமா? அக்கம் பக்கத்துல யார் ஃப்ரீயா இருப்பாங்க அவங்க நம்பர் வச்சிருப்போம், டக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுவோம், டேய் மாப்பிள்ள கொஞ்சம் போய் பார்த்துடுறானு. ஓடி வந்து பார்த்து நம்ம குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க. யார்? நண்பர்கள். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்து வீடெல்லாம் நண்பர்கள் தான். தயவு செய்து அவர்களோடு சண்டை போட்டு கொள்ளாதீர்கள். ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் நமக்கு என்னைக்குமே தேவை. அப்போ நம்ம அக்கம் பக்கத்துல ஒரு விசேஷம் ஒண்ணு நம்ம போறோம், அப்போ நல்லது வாங்கி செல்லுங்கள். புளிப்பான பொருளை தயவு செய்து வாங்கி கொண்டு செல்லாதீர்கள். யாருக்கும் கிஃப்டாகவும் கொடுத்துடாதீங்க. என்ன ஆகும்? புளிப்பான பொருளை கொடுத்தா என்ன ஆகும்? வாழ்க்கை என்பது புளித்து போய்விடும். என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, அப்புறம் நாளைக்கு ஹெல்ப் பண்ணும் போது வரமாட்டாங்க. அதனால உறவினர்கள் யாரு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்பொழுதும் தேவை, உறவினர்களும் எப்பொழுதும் தேவை. நம்ம எப்பயாவது அவங்க வீட்டுக்கு போறோம், நம்ம வீட்டுல கல்யாணம் அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம்னு நம்ம வச்சா யாருக்கு பத்திரிகை வைப்போம்? உறவினர்களுக்கு பத்திரிகை வச்சாகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கல்யாணத்துல நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்தை யார் சொல்லி கொடுப்பாங்க? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான். அதனால அவங்களுடைய உறவே வேண்டாம். நான் கஷ்டப்பட்ட காலத்துல எந்த உறவினருமே வரல. ஏன்,
அந்தா வராங்க வராட்டி போறாங்க. பகவான் ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், எந்த ஒரு ரூபத்திலையாவது நமக்கு உதவி செய்வார். அதான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெய்வமே மனுஷ ரூபேன. யாராவது ஒருத்தர் எப்படி வருவாங்க, நாம் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் வருவாங்க. நான் யாருக்குமே உதவி பண்ண மாட்டேன். அதாவது பணத்தால் அல்ல, சரீரத்தால். சில பேருக்கு சரீரத்தால முடியாது, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் உதவி பண்ணுவார் பெருமாள். இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் பணமும் கொடுக்க மாட்டேன், சரீரத்தால எந்தவித உதவியும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வமே மனுஷ ரூபேன, நீ என்ன கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு வந்து சேரும். நம்ம விதைக்கிறது நெல், ஆனா கோதுமை வரும், கோதுமை வரும்னா வருமா? வரவே வராது. அப்போ இவர்களெல்லாம் நமக்கு தேவை என்றால் புளிப்பான எந்த பொருளையுமே யாருக்கும் வாங்கி கொடுக்காதீர்கள். அதாவது நீங்கள் எப்படின்னா, இப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம்னு வச்சு, நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க, சார் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போறோம், ஒரு திராட்சை அருமையான திராட்சை இருக்கு அவருக்கு பிடிக்கும், வாங்கி கொடுத்தா தப்பா? கிடையாது. ஆனா அது நீங்க வாங்கி கொடுக்கலாம். அந்த நண்பரை நீங்கள் வீட்டில் சந்திப்பதற்காக போறீங்க, அப்ப அந்த நண்பருக்கு திராட்சை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கிலோ திராட்சை மட்டும் வாங்கிட்டு போகாதீங்க, வாங்கின்னு போங்க, கூடவே ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு போங்க. முதல்ல கொடுக்கறது ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா ஐயா உனக்கு பிடிக்கும்னு இந்த திராட்சை வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சுக்கோன்னு சொல்லணும். முதல்ல எடுத்துட்டு போய் இந்த திராட்சை புடி அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், உறவுகள் புளித்து விடும். உறவுகள் புளித்து விடும், நண்பராகட்டும் உறவினராகட்டும் யாராகட்டும், அப்படி பிடிக்கணும்னா புளித்த பொருள்களை பின்னாடி கொடுங்க. எடுத்த உடனே கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுங்க, பார் போய் போய் வாங்கி வந்திருக்கான் பார், ஒரு பொருள் புளிப்பு பொருள் வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்டு விடும். ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா திருப்பி ஒட்ட முடியுமா? எவ்வளவுதான் ஒட்டினாலும் விரிசல் விரிசல் தான். அது மாதிரி நண்பருக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ விரிசல் ஏற்பட்டு விட்டதுன்னா அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் ஆனது கட்டாயி போயிடும். அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஏன் இது கட்டாச்சு, எதனால கட்டாச்சு, நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லையே யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு வேண்டாம். நேத்தி வரைக்கும் அந்த மாதிரி தவறுகள் பண்ணிருந்தால் பரவாயில்லை, இனி தெரிந்த பிறகு நாம் எந்த தவறையும் செய்யக்கூடாது. தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது தெரியாம போயிடும், தெரிஞ்சு செஞ்சிட்டோம்னா நாளைக்கு உறவுகளில் விரிசல் இருந்ததுன்னா ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேனே, இனிமே இந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு அப்ப யோசிப்போம். அதுக்குதான் அந்த யோசனைக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் அனைவருமே என் அன்புக்கு பாத்திரமானவர்கள், அதனால் சொல்லிக் கொள்கிறேன். நம்மிடம் யாருக்குமே, எந்த ஒரு மனிதர்களுக்குமே, எந்த ஒரு நண்பர்களுக்குமே, எந்த ஒரு உறவுக்குமே விரிசல் என்பது வரவே கூடாது என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா மனிதனாய் பிறந்து விட்டோம், எப்பொழுது இறக்கப் போகிறோம் என்றே தெரியாது. அதனால கூடுமான வரை பக்கத்தில் உள்ளவர்களையும் சரி எல்லாரையும் சரி நேசிக்க கற்றுக்கொள்வோம். அன்பு ஒன்றே தெய்வத்துக்கு பாத்திரமானது, அன்பு ஒன்றே தெய்வத்துக்கு பிடிக்கும். அன்பே சிவம், அன்பே பெருமாள். நிச்சயமாக அன்போடு வாழ்வோம், எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போவோம். யாரையும் எதிரிகள் அல்ல, நாம் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்ளவே வேண்டாம். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே உங்களை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.